ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி புது விளக்கு வாங்கினீங்கன்னா நான் செய்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு வெறும் நெயில் பாலிஷும் நாம கட்டியிருந்தால் மட்டும் போதும். இந்த மாதிரி விளக்கு எடுத்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதில் விளக்கு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு விளக்கும் கை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டுக்கு நீங்கள் மாற்றும் போது அதை திருப்பி திருப்பி வைங்க, அது நல்லா காயணும். காஞ்சது பிறகு நம்ம பார்க்கலாம். எல்லா தண்ணியும் போன பிறகு நம்ம என்ன செய்கிறது சொல்லிட்டு வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன். பாருங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. நம்ம அந்த துணி வந்து எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது, அந்த துணியை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சாமிக்கு பயன்படுத்துகிறோம், அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து ஒரு ஒரு விளக்காக எடுத்து நீங்கள் மெதுவாக தொடச்சி வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஒரு விளக்கும் அப்படியே நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பாருங்கள் வீடியோக்குள்ளே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி தொடச்சிட்டு நீங்கள் ஃபேன் காற்றுல வச்சாலே போதும், 10 நிமிஷத்தில் காஞ்சிடும். அதுக்கப்புறமா இதில் நம்ம நெயில் பாலிஷ் தான் தடவ போகிறோம். விளக்கை பின்னாடி திருப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் செய்கிற மாதிரியே நீங்கள் நெயில் பாலிஷ் போடுங்க. நெயில் பாலிஷ் எதுக்காக போடுறோன்னா, நீங்கள் விளக்கில் எண்ணெய் ஊற்றும் போது ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே சிந்தாது. விளக்கு ஓட்டையாக இருந்தால் கூட கீழே சிந்தாமல் இருக்கும். அதுக்காக தான் நெயில் பாலிஷ் போட்டதுக்கப்புறம் அப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃபேன் காற்றுல காய வச்சுக்கோங்க. அது நல்லா காஞ்ச பிறகு தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும், இல்லைனா எல்லா இடத்துலையும் ஒட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா நெயில் பாலிஷும் போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். வாங்க, எல்லாமே போட்டாச்சு. இதுதான் கடைசி விளக்கு. இதுலேயும் நம்ம அப்படியே அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா அப்படியே நீங்கள் வச்சுருங்க, நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே நம்ம நாம கட்டி போடப்போம். அதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அந்த கொஞ்சம் தண்ணியில் நாம கட்டி போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். கரைஞ்சதும் இதில் எடுத்து அப்படியே விளக்கில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு விளக்குலையும் நாம கட்டி தேய்ச்சிக்கோங்க. நாம கட்டி தேய்ச்சிங்கன்னா ஒரு ஒரு விளக்கும் நீங்கள் எண்ணெய் ஊற்றும் போது உரியாது விளக்கு. அதுக்காக தான் நம்ம நாம கட்டி சேர்க்குறோம். நாம கட்டி எல்லார் வீட்லேயும் பொதுவாக இருக்கிறது தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. எல்லா விளக்குலையும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 இல்லை 20 நிமிஷம் வைங்க. ஒரு ஒரு நாம கட்டி பொறுத்து ஒரு ஒரு நாம கட்டி சீக்கிரமாகவே காய்ந்துடும். இது வந்து எப்படி காயுதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம காயை அப்படியே வச்சிடணும். ஃபேன் காற்றுலே காஞ்சாலே போதும், அப்படியே நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். கரெக்டாக நமக்கு 20 நிமிஷம் காயிற அளவுக்கு டைம் இருக்குது, காயட்டும். அதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே போடுற திரியை எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வீட்டில் எல்லோரும் பஞ்சு வச்சுருப்பீங்க, இல்லைன்னா கடையில் கூட வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பஞ்சு வாங்கிட்டு அந்த பஞ்சில் கொஞ்சமாக சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டிட்டு தண்ணி கூட பக்கத்தில் சும்மா லைட்டாக வச்சுட்டு அது ஒரு பூண்டு ஷேப் மாதிரி, இல்லை சும்மா நம்மளே கையில் என்ன ஷேப் வருதோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். உருட்டையாக உருட்டி ஒரு திரி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நான் சொல்கிற மெத்தட்லேயே செஞ்சிங்கன்னா புயல் காற்று அடித்தாலும் மழை அடித்தாலும் நம்ம விளக்கு அணையாமல் நல்லா எரியும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை பொறுமையாகவே நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட விளக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க உங்களோட விளக்கில். வீடியோ பார்க்குறீங்க, லைக் போடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் நீங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச திரி அப்படியே நடுவில் எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக எண்ணெயை டச் பண்ணி அந்த திரிக்கு மேலே லைட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தீப்பெட்டி வச்சு கொளுத்தும் போது அந்த திரி மேலே எரியும். அதுக்காக தான் நான் பண்ணுற மாதிரி அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது மேலே லைட்டாக எண்ணெய் இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் விளக்கு ஏற்றும் போது ஒரு மெழுகுவத்தி வச்சு ஏற்றினீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு கையெல்லாம் எதுவுமே சுடாது, அதனால மெழுகுவத்தி வச்சு ஏற்றிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட விளக்கு ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். பாய் பாய்.